விசுத்த பிதாவேம் நண்டியோட துதிக்கிறோம் ஈஸுவின் வெளியேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தமிழர் திரு சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம் இறக்கமும் கிருபையும் தயவும் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஒரு இறக்கத்தை நாடி உடைய கிருபையை நாடி அண்டவரையுடைய ஆசீர்வாதத்தை தேடி அண்டவரையுடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம் கத்தோடைய கரம் அண்டவரேந்த நாட்கள் எங்களோடு கூட இருந்துகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறோம் அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் வைத்த அபிஷேகத்தையும் நம்பி நாங்கள் இருக்கிறோம் பிரயோஜனம் ஒன்றையும் மறைக்காமலும் மழுப்பாமலும் அண்டவரே துதிக்கிற ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் அந்த காலை நேரத்தில் நாங்கள் மதியில் பேசி உங்கள் நாமத்தை கத்தனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி நான் ஜபிக்கிறோம் இரக்கமும் கிருபையும் தயவம் அந்த காலை நேரத்தில் எங்களுக்கு உண்டாகட்டும் பணம் பெரிய படுத்து கருத்த உங்க நாமத்தை உயர்த்துங்க அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வதி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே அந்தவொரு அன்பு இரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற திருநாமத்தில் அதிகாலை தேவனுடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்தருடைய கரம் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து கத்தருடைய கரத்தினால மணிக்கு நன்மையான இவுகளை நாள்தோறும் உங்களுக்கு தந்து உங்களை உங்கள் குடும்பத்தையும் பரலோகத்தின் தேவன் ஆஸ்வதிப்பாராக கத்தருடைய நாமம் மையப்பரட்டும் ஒவ்வொரு நாளும் கத்தர் தேவ சமூகத்தை கூடி வர வைத்து கத்த மலை ஆஸ்வதிக்கிறார் அந்த ஆஸ்வரத்துக்கு ஏற்றபடி நம்மளை வழிநடத்துகிறார் இந்த நாட்களில் கூட தேவன் நமக்கு சொல்லி ஆஸ்வதிக்கிற வார்த்தை என்னவென்றால் நாம் என்ன காரியத்தை தேவன் கொடுக்க நம்ம அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நீ விரும்புகிறது உனக்கு வரும் நீ விரும்புகிறது உனக்கு வரும் நீ விரும்புகிறதை நான் ஒரு பகுதி நீ விரும்புகிறது உனக்கு வரும் என்பது மற்றொரு பகுதி அப்ப நீ விரும்புகிறது உனக்கு வரும் என்ற ஒரு சின்ன காரியத்தை தான் அந்த காலை நேரத்தில் நம்ம தெய்வ சமூகத்தில் கவனித்து நாம் ஜெபிக்க போகிறோம் கற்று நமக்கு அனுகிரகம் பாராட்டுவார் இன்றைக்கி எல்லாருக்குமே விருப்பங்கள் இருக்குது அவங்க விரும்புகிற காரியங்களுக்கும் இன்றைக்கி ஏந்த செயல்கிற செயல்பாடுக்கு என்ன இருக்குன்னா நிறைய வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு வரும் என்று சொன்னால் இன்றைக்கி நிறைய விருப்பங்கள் எல்லாருக்கும் இருக்குது விருப்பம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது தேவனுக்கும் விருப்பம் இருக்குது தேசமெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்ற தேவனுடைய விருப்பம் நமக்கு விருப்பம் இருக்குது நிறைய ஆத்து மக்கள் ரட்சிக்கப்பட சபைக்கு வரணுன்றது நமக்கு விருப்பம் இருக்குது சபை மக்களுக்கும் விருப்பம் இருக்குது அவங்க நல்ல பிரச்சனைகள் மாறணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல படிக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும் எதிர்காலங்கள் இருக்கணும் என்று சொல்லி நல்ல வருமானங்களை கிடைக்கணும் அதனால் நல்ல இடங்களை வாங்கணும் வசதி வாய்ப்போடு நல்லா வாழணும் என்று சொல்லி ஏராளமான விருப்பங்கள் இருக்குது ஆனால் அந்த விருப்பங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கிறதா என்பதை தான் இந்த காலை நேரத்தில் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உன் விருப்பத்தை உன்னை விரும்புகிறது உனக்கு வரும் என்று சொல்லுவார்னா எங்களுக்கு எவ்வளவோ விருப்பங்கள் இருந்திருக்குது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களிருந்து எத்தனையோ விருப்பங்கள் அந்த விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக தான் நிறைவேற்றி கொள்வதற்காக தான் இல்லை என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதற்காக தான் என்ன செஞ்சோம் நாங்கள் தெய்வ சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறோம் எத்தனையோ காரியங்களை விட்டுருக்குறோம் எவ்வளவோ போராடுகிறோம் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அது எப்படி எப்படியாகினும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு விடுதலையை பெற்றுக்கணும் இல்லை ஒரு சுகத்தை பெற்றுக்கணும் ஒரு நன்மையை பெற்றுக்கணும் ஒரு வேலையை பெற்றுக்கொள்ளணும் ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளணும் சில மக்கள் ரட்சி போல நடத்திடணும் கணவனை ரட்சி போல நடத்திடணும் மனைவியை ரட்சி போல நடத்திடணும் பிள்ளைகளை ரட்சி போல நடத்திடணும் அப்பா அம்மாவை ஆகிலும் இந்த வருஷம் ரட்சிக்கப்பட வச்சிடணும் என்று சொல்லி எவ்வளவோ பிரயாசங்களை எடுக்கிறோம் இந்த வருஷம் தொழிலில் நல்ல வருமானத்தை ஏற்படுத்திடணும் நல்ல வாயுவை கிடைச்சிடணும் இந்த வருஷம் நம்ம கடங்கள் எல்லாம் அடைஞ்சிடணும் இந்த வருஷம் நல்ல ஒரு இடத்த வாங்கிடணும் இல்லை இந்த வருடம் நம்ம ஒரு வீட்டை கட்டிடணும் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணத்தை நாட்டில் செய்து முடிச்சிடணும் அப்படின்ற சொல்லி பல ஏக்கம் பல விருப்பங்கள் எண்ணி முடியாத அப்படிப்பட்ட ஆசைகளோடும் விருப்பங்களோடும் தாகத்தோடு தான் இன்றைக்கி தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அநேகன்னா ஏராளமான பேர் இல்லை அனைவருமே அப்படிப்பட்ட பல விதமான விருப்பங்களோடு தான் என்ன செய்கிறார்களாம் காணப்படுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அந்த விருப்பத்தோடு காணப்படுகிற நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் எவ்வளவு நிறைவேறியிருக்கிறது என்பதை சற்று கவனித்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் என்ன செஞ்சுருக்குது மிஞ்சிருக்கிறது அப்போ நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்முடைய ஆசைகளாக விருப்பங்கள் எல்லாம் வெறும் கனவாகவே போல இருக்குது நான் விரும்புகிறது ஒன்றாக இருக்குது ஆனால் நடக்கிறது ஒரு காரியமாக இருக்குது நான் எதிர்பார்க்கறது ஒன்றாக இருக்குது நான் நடக்கிறது ஒன்றாக இருக்குது என்ன காரணம் அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்போ என்ன காரியம் ஏன் நடக்குது என்பதை குறித்து அப்போ ஏன் அதை நிறைவேறலை இது நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்பதை குறித்து தான் அந்த காலை நேரத்தில் சற்று சில நிமிடங்கள் தேவ சன்னிதானத்தில் பார்த்து நாம் ஜீவிப்போம் கத்தன் மிக்க ஆளு ஆளுக செய்வார் நிச்சயமாக தேவமலை ஆஸ்வதிப்பார் அதுக்கேற்ற நல்ல பதில்களை தேவன் நமக்கு தருவார் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக கற்று தான் நமக்கு செய்வார் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் பதினேழாவது வசனத்தை நாம் கவனித்தோமானால் நூத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாக விலகி போகும் அப்போ அந்த ரெண்டு பக அந்த ஒரே ஒரே வசதி ரெண்டு விதமான பகுதி இருக்கிறத பார்க்க முடியுது என்னன்னா ஒன்று என்ன அவன் விரும்புகிறது ஒன்று நம்ம விரும்பாமல் போனது ஆகப்போ ஒரு வருடம் எடுக்கணுன்னா அவன் விரும்புகிறது அவன் என்ன செய்யுது அவனுக்கு வருது அவன் சாபத்தை விரும்பினா அந்த சாபம் அவனுக்கு வருது ஆசிர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதம் அவனுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மேக்சிமம் பெரும்பாலும் இல்லை அனைவருமே யாருமே சாபத்தை என்ன செய்ய மாட்டாங்கன்னா விரும்ப மாட்டாங்க அப்போ இங்கே சாபத்தை விரும்புகிறாங்க எனக்கு சாபம் வரட்டும் நான் கெட்டு போகணும் நான் பாதிக்கப்படணும் எனக்கு வேலை கிடைக்கக்கூடாது நான் நல்லா படிக்கக்கூடாது நான் நல்லா சம்பாதிக்கக்கூடாது எனக்கு கையில் காசு இருக்கக்கூடாது அப்படின்னு யாருமே என்ன செய்கிறதில்ல நினைக்கிறதே இல்லை எந்த வேலையுமே செய்யலைனா கூட அவனுக்கு என்ன நினைக்கணுங்கிறாங்க வசதியாக வாழணும் நல்லதை தான் அன்னைக்கு விரும்புகிறார்களே தவிர ஒருவருமே என்ன செய்கிறதில்லைனா அந்த கெடுதலான காரியங்களை விரும்புகிறதில்லை இல்லை காலையிலே யாராவது ஒரு வார்த்தையை ஒரு கடினமான வார்த்தையை சொன்னால் கூட சொல்லுவாங்க காலையில் நல்ல வார்த்தையை சொல்லுங்கள் என்ன பிடிப்பட்ட வார்த்தையை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு டக்குன்னு கோபிச்சுக்குவாங்க அது மாதிரி எங்கேயாவது போகும்போது ஒரு தவறான வார்த்தையை சொல்லிட்டா நல்ல வார்த்தையில் சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க பிள்ளைகளை சொல்ல நல்ல வார்த்தையில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது எல்லாருமே எதை தான் விரும்புகிறாங்கன்னா அந்த நல்ல காரியத்தை தான் விரும்புகிறாங்க ஆனால் யாருமே எதை விரும்புறது இல்லைன்னா அந்த மோசமான காரியத்தையோ சாபமான காரியத்தை என்ன செய்யறதில்ல விரும்புகிறதில்லை யாராவது பிடிக்காத எதிரிகள் ஒரு சாபமான வார்த்தையை சொல்லிட்டா கூட நீ அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா கூட உடனே என்ன செய்கிறாங்க ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன செய்யுதுன்னா ஒவ்வொருவருக்குமே வருது ஆக நம்மளுமே சாபத்தையோ மற்ற பாதிப்பையோ விரும்புறதில்லை மற்றவர்கள் ஒருவேளை பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அது என்ன செய்யறதில்ல நம்ம விரும்புறது கிடையாது ஆக உலக மக்கள் அனைத்து மக்களுமே எதை விரும்புகிறதில்ல ஒரு பாதிப்பையோ ஒரு இழப்பையோ இல்லை ஒரு பிரச்சனைகளையோ இல்லை போராட்டங்களையோ இல்லை ஒரு சமாதான கெடுகிற காரியங்களையோ இல்லை ஒரு நிம்மதி கெடுக்கிற காரியங்களையோ நான் வசதியாக வாழக்கூடாது நான் கெட்டு போகணும் மற்றவங்கன்னா கெட்டுப்போகணும் நம்ம நினைக்க முடியாது ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் கெட்டு போகணும் நினைக்க மாட்டோம் மற்றவங்கன்னா பாதிக்கட்டும்னு நினைக்குவோம் ஆனால் நம்ம பாதிக்கணும் நினைக்க மாட்டோம் யாருமே அப்படி என்ன செய்ய மாட்டோம் நினைக்க மாட்டோம் சில பார்த்தாப்ப பார்த்தா பிள்ளைகளையே என்ன செய்வாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த நல்ல கருத்தை தான் என்ன செய்வாங்க அநேகர் விரும்புவாங்களே தவிர அனைகள் ஏராளமான பேரில் எல்லாருமே எதை தான் விரும்புகிறாங்க நன்மையை தான் விரும்புகிறாங்களே தவிர யாருமே எதை விரும்புறதில்லை தீமையை விரும்புகிறதில்ல ஆனால் அங்கே சங்கீதக்கார சொல்கிறான் அவன் சாபத்தை விரும்பினபடினால் அவனுக்கு என்ன வந்துச்சு சாபம் வந்துச்சு அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனதுனால அவனுக்கு என்ன வரலைன்னா அவனது ஆசீர்வாதம் அவனுக்கு வரலாது ஆசீர்வாதம் அவனை விட்டு என்ன இருக்குது தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போ விரும்பவே விரும்பாத ஒன்றும் விரும்புனாங்கன்னு சொல்கிறாங்களே இது எப்படி விரும்பாத ஒன்று விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்களா யாருமே விரும்ப மாட்டாங்க யாருமே விரும்புறதில்ல சின்ன பிள்ளைங்களை விரும்புறதில்ல வாலிப பிள்ளைங்க விரும்புறதில்ல அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு ஒரு தவறு செய்கிறாங்கன்னா எப்படி செய்கிறாங்க அதை இதனால் பாதிக்கப்படுவோம் அப்படின்றதுனால அவங்க என்ன செய்கிறதில்ல அது அவங்க செய்கிறதில்ல இதனால் ஒரு பாதிப்பு இருக்குது என்பதனால என்ன செய்யறதில்லை அவங்க செய்கிறதில்ல ஆனால் அப்படி செஞ்சால் இதனால் மிகப்பெரிய நன்மை வரும்னு தான் செய்கிறாங்க இன்றைக்கி இடையில பார்த்தா லவ் மேரேஜ் பண்ணுவாங்க இல்லையா இந்த லவ் மேரேஜ் பண்ணுவாங்க காதலி சின்ன செய்வாங்க கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ எத்தனை தான் அப்பா அம்மா எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை தாண்டி என்ன செய்கிறாங்க நிறைய பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியிலேயே ஓடி எடுத்து நிறைய பேர் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அதெல்லாம் செய்கிறாங்க ஏன்டா அப்படி செய்கிறேன்னா இல்லை எனக்கு தெரியும் இதுதான் நல்லா இருக்குன்னு ஆனால் மூணே மாதத்தில் பிரிஞ்சு கோர்ட்டில் போய் கிடப்பாங்க அது வேறு விஷயம் அப்போ அவன் எதை ஏன் இவ்வளோ வற்புறுத்தி இவ்வளோ எதிர்ப்புக்கு மத்தியில் ஏன் எதை செய்கிறான் அப்படின்னா இதனால தான் எனக்கு என்ன இருக்குது நன்மை இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்போ அவன் செய்கிறது தப்புன்னு அவனுக்கு தெரியல அவனுக்கு தெரிஞ்சவன் என்ன செய்ய மாட்டாத கட்டாயமாக செய்ய மாட்டாங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி காதல் எது திருமணம் பண்ணுறது தவறு இது விளால் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குதுன்றதை இன்றைக்கி பிள்ளைகள் உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒரு ஆளும் அந்த கதை ஈடுபடவே மாட்டாங்க இப்போ காதலிக்கிறதே தவறு லவ் பண்ணுறதே தவறு அப்படின்றத பிள்ளைங்க உணர்ந்துடுச்சுன்னா என்ன செய்யவே மாட்டாங்க அதை அவங்க செய்யவே மாட்டாங்க ஆனால் நிற்குது அது அவங்களுக்கு என்னவா தெரியுதுன்னா அதுதான் அவங்களுக்கு நன்மையாக தெரியுது இப்போ குடிக்கிறது ஒருத்தன் தப்புன்னு தப்புன்னு உணர்ந்தான்னாக்கா அவன் என்ன செய்வே மாட்டான் குடிக்கவே மாட்டான் ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் பயங்கரமான வெயில் அடிக்குது இப்போ பார்த்தா அந்த கல் சீசன் வரும் பணமரங்கிறதுலாம் கழுவி சேருவோம் சாயங்காலம் பார்த்தா எல்லாம் அப்படியே பணமரமாக சுற்றின கிடப்பாங்க ஏன்டா குடிக்க போகிறேன்னு சொன்னாக்க இது ரொம்ப கூலிங்காக இருக்கும் இப்போ என்ன பயங்கரமாக நெருப்பில் போய் வேலை செஞ்சு நீ பயங்கரம் ஹீட் ஆகி போயிட்டே கூலிங் ஆகிறதுக்கு இப்போ கூலிங் ஆன மட்டும் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அது இல்லை அவனுக்கு அவன் என்ன அப்படின்னா குடிக்க போகிறான் எது குடிக்கிறான் அவனை வெயிலுக்காக என்ன செய்கிறேன் அது கூலிங் ஹீட்டை தடுக்குது அப்படின்னு குடிக்கிறான் அப்படி இப்போது இப்போ எல்லாேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு திரு நான் கேட்குறேன் எப்பா திருடுறது தப்பு இல்லையா இல்லை எனக்கு வசதிக்கு வேணும் அதனால் என்ன செய்கிறேன் இப்போ எனக்கு என்ன வேணும் வசதி வேணும் அதுக்காக நான் என்ன செய்கிறேன் நான் திருடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அதுக்கும் ஒளிச்சி சம்பாதி அது அடுத்த சொல்கிறத சொத்தை திருடியாக சம்மா படிக்க வைக்கிறது அப்படின்னா அப்போது ஏன் அதை அவன் செய்கிறான்னா அவன் பார்வையை என்னவாக இருக்குது திருடுறது திருடம் என்ன இருக்குது சரியாக இருக்குது இதனால் நமக்கு என்ன வருதுன்னு நினைக்கிறான் நன்மை வருதுன்னு நினைக்கிறான் அந்த நான் வேலை செஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பாக்கெட்டில் காசு இருக்காது ஏன்னாக்கா பஸ்ஸு ஏறும்போது எடுத்துருவானுங்க பிட்பாட்டில்லான பய பயங்கரமான பிட்பாட்டி கேடி பேசுங்க அப்படி இருப்பாங்க அவன் சொன்னா இவன் பஸ்ஸில் போது அவன் இறங்குவான் கீழே இவன் பஸ்ஸில் ஏறுவான் அவன் இறங்குவான் இவன் ஏறும் போதே அவன் இறங்கும் போதே இவன் காசை அவன் எடுத்து இறங்கிடுவான் இது இவனுக்கே தெரியாது அப்புறம் ரொம்ப காசு நாங்கள் போய் டிக்கெட்டுன்னு காசை கேட்கும்போது தான் பார்ப்பான் பாக்கெட்டில் பார்த்தா ஒன்றும் இருக்காது அதாவது ஐயோ காசை அப்போ ஐயோ 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 என்ன செய்வாங்க அடிச்சுக்குவாங்க இப்போ ஏன்டா அப்படி செய்கிறேன்னு கேட்டால் அவன் சொல்லுவான் என்ன செய்வான் எனக்கு என்ன தேவை இதனால் எனக்கு நன்மை தேவை ஆக ஒரு மனுஷன் இதனால் எனக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சுட்டா அது என்ன செய்ய மாட்டாங்கன்னா கட்டாயமாக செய்ய மாட்டாங்க யாருமே செய்ய மாட்டாங்க ஆனால் என்ன வருது ஏன் அதை செய்கிறாங்க மற்றவன் பார்க்க தவறாக தெரியுது ஆனால் செய்கிறவன் பார்க்க என்னவா தெரியுது சரியாக தெரியுது அப்போ இதனால் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கிது தான் அதை செய்கிறாங்களே தவிர இதனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க செய்யவே மாட்டாங்க இப்போ ஏன் ஆண்டவன் அனைப்பேர் ஏற்றுக்கலை அப்படின்னா இல்லை நாங்கள் தான் சரியான பாதை இதனால தான் எனக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னு போகிறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க தேவனை ஏற்றுக் குழம்பு இருக்கிறாங்க ஐயோ இப்போ நம்ம அந்நிய தெய்வத்தை பின்பற்றினா நரகத்துக்கு போயிடும் அந்நிய மார்க்கத்தை பின்பற்றினா நரகத்துக்கு போயிடுமே மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட என்ன செய்ய மாட்டோம் அவங்க போக மாட்டாங்க இப்போ நம்ம ஏன் இன்னிக்கி எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டை உறுதியாக பிடிச்சி நிற்கிறோம் இல்லை அது போனால் என்னது அது பாதிப்பு அது வணங்கினாது பாதிப்பு அதை செஞ்சால் ஒரு பாதிப்பு இருக்குது அப்போ அந்த பாதிப்பு இருக்கிறத தெரிஞ்சதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க அதை செய்யாமல் விடுறாங்க இப்போ இது மா சொல்கிற ஒரு முள் அது மேலே என்ன செய்ய மாட்டாங்க வைக்க மாட்டாங்க இப்போ ஏன் சில பிள்ளைங்க இப்போ க முள்ளில் கையை வைக்கிது நெருப்பில் கையை வைக்கிது ஏன் கையை வைக்கிது அவனுக்கு அது இதில் கையை வச்சால் இது சுட்டு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களுக்கு என்ன தெரியல தெரியல அப்போ தெரியாம தான் ஒரு தவறுகளை செய்யறாங்களே தவிர தெரிஞ்சு என்ன செய்வது கிடையாது யாருமே செய்ய மாட்டாங்க தெரிஞ்சு இதனால பாதிப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டா எந்த பையனும் ஒரு தவறு செய்ய மாட்டான் எந்த பொண்ணும் செய்ய மாட்டான் எந்த பொம்பளையும் செய்ய மாட்டான் எந்த ஆம்பளையும் செய்ய மாட்டாங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன சொல்கிறேன் இன்னைக்கு அநேக இடத்துல பேப்பர்லாம் பார்க்குறேன் இல்லையா கணவனை மனைவியை கொள்கிற ஆளை வச்சு கொள்கிறான் மனைவி கணவன் என்ன செய்யறான் ஆள வச்சு மனைவியை கொள்கிறான் இப்படி கொள்வதுனால பெரிய பாதிப்புன்னு தெரிஞ்சு அவன் என்ன செய்ய மாட்டான் அதை செய்ய மாட்டான் அப்போ இதனால எனக்கு ஒரு நன்மை கிடைக்கிது என்றதை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் தான் அவன் என்ன செய்கிறாங்கன்னா அவ்வளோ பெரிய பாதிப்பு என்ன செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க அப்போ ஒன்று நமக்கு என்ன விளங்குதுன்னா யாருமே எதை விள விரும்புறது இல்லை தீமையை விரும்புறது இல்லை ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் அவன் சாபத்தை விரும்பினபடினால அவன் என்ன சொல்கிறது அவனுக்கு சாபம் இப்போ யாருமே விரும்ப மாட்டாங்களேப்பா யாருமே என்ன செய்ய மாட்டான் விரும்ப மாட்டானே நான் சொல்கிறேன் பிசாசே எங்கே போகிறதுக்கு விரும்பலை பாதாளத்துக்கு போகிறது என்ன செய்யலை விரும்பலை ஆறாயிரம் பிசா சொல்கிறார் அவன் சொல்கிறான் உடனே ஐயா எங்களை என்ன பண்ணாதீங்க பாதாளத்துக்கு அனுப்பாதீங்க பண்ணி கொடுத்துக்குள்ள அனுப்புங்க அப்போ அந்த பிசாசே எதை விரும்பலை அப்படின்னா அந்த வேதனையை விரும்பலை அந்த பாதிப்பாம விரும்பலை அப்போ பிசாசே விரும்பலன்னும் போது அப்போ மனுஷன் எப்படி விரும்புவான் அப்போ யாருமே எதை விரும்பறதில்லைனா தனக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கணும் இதனால் எனக்கு ஒரு பாதிப்பு வரும் இதனால் எனக்கு ஒரு இழப்பு வரும் இதனால் எனக்கு ஒரு நஷ்டம் வரும் இதனால் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரும் என்று சொல்லி யாருமே என்ன எழுத்து எழுத்துபூர்வமாக செயல்படுறது இல்லை ஆனால் அவங்க செயல்பாடு அவங்களுக்கு என்ன கொண்டு வருதுன்னா அந்த ஆபத்தை அவர்களுக்கு கொண்டு வருது அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய நினைவுகள் என்னவா இருக்குது அப்படின்னா நினைவு என்னவா இருக்குது அப்படி பார்த்தா அது நன்மை நினைக்குது ஆனால் செயல்பாடு அதனால் நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னா மிகப்பெரிய ஒரு தீமை வரப்போகுது அப்ப எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் மாறுபட்ட ஒரு நிலைகள் அவங்க நினைக்கிறது ஒன்று அவங்க அதனால் வரக்கூடிய பாதிப்பு வேறு விதமாக இருக்கிற வரைக்கும் இல்லை அந்த நன்மைகளுக்கு அவங்க எதிர்பார்க்குற நன்மைக்கு ஏற்ற அவங்க எதிர்பார்க்கிற நன்மைக்கு ஏற்ற கிரியை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வராத வரைக்கும் என்ன கிடைக்காதுன்னா அவங்க விரும்புறது கிடைக்காது அவங்க விருப்பமே வேறதான் அவங்க நினைக்கிறது வேறையே தவிர அவங்க அவங்க நினைவுகள் ஒன்றா இருக்குது ஆனால் நான் சொன்னேன் அந்த நினைவு மண்டலம் இல்லையா அந்த நினைக்கிறது ஒன்றா இருக்குது இவங்க இவங்க ஒன்று நினைச்சு அது அப்படி இல்லை அந்த நினைவை பாதிக்கப்பட்டு அந்த நினைவுகளுக்கு ஏற்ற அதாவது எனக்கு ஒரு நன்மை வரணுன்னா அந்த நன்மைக்கு ஏற்ற ஒரு கிரியைகளை ஒரு மனுஷன் என்ன செய்யணுனாக்க செய்யணும் அப்போ தான் அவனுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த நன்மைகள் அவங்க விரும்புகிறது அவனுக்கு வந்து கிடைக்கும் இந்த முப்பத்தெட்டு வருஷமாக குளத்தங்களில் ஒருத்தர் படுத்து கிடக்குறான் இல்லையா முப்பத்தெட்டு வருஷமாக குளத்தங்களில் படுத்து கிடக்குறான் இப்போ ஆண்டவன் அங்கே என்ன செய்கிறாரு எருசிலேம்லேருந்து அது யு கலீலேவியிலேருந்து எங்கே போகிறார் யூதேயாவுக்கு போகிறார் அஞ்சு மண்டபம் அங்கே இருக்குது அந்த அஞ்சு மண்டபத்தில் நிறைய வியாதிக்காரங்க அங்கே படுத்து கிடக்கிறாங்க குருடர் அங்கே படுத்து கிடக்குறாங்க சப்பானி அங்கே படுத்து கிடக்கிறாங்க சூமினை உருப்படி படுத்து கிடக்கிறாங்க முதல்ல வியாதிக்காரங்க என்ன செய்கிறாங்க அநேகரங்க படுத்து கிடக்கிறாங்க இப்படி ஏராளமான பேர் என்ன செய்கிறாங்க அந்த இதை சுற்றிலுமே அந்த மண்டபத்தை சுற்றிலுமே என்ன இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே வியாதிக்காரங்க வாசல் என்ன வாசல் ஆட்டு வாசல் அது ஆட்டு வாசல் அது அது என்ன வாசல் அது ஆட்டு வாசல் யோவான அஞ்சாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது ஆட்டு வாசல் அது இப்போ இந்த ஆட்டு வாசல் அப்படின்னாலே நான் அந்தவங்களுக்கு அழகாக எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வாசலை பற்றி சொல்லும்போது நான் சொன்னவங்களுக்கு அலங்கம் அந்த எரிசலமுடைய அலங்கம் அந்த காமௌண்ட் கேட்டு அந்த கேட்டில் எத்தனை வா எத்தனை அந்த அந்த வாசல்களை பற்றி எடுக்கும் போது சொன்னான் ஆட்டு வாசல் அப்படின்னா தான் பிரதானமான வாசல் ஆட்டு வாசல் தான் பிரதானமான வாசல் அது ஆண்டவராகிய இயேசுனுடைய வாசல் அந்த வாசலுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஆரோக்கியமாக்குகிற வாசல் அந்த வாசல் என்ன வாசல் ஆரோக்கிய வாசல் ஆட்டு வாசல் அப்படின்னா அது என்ன வாசல் ஆரோக்கிய வாசல் ஆரோக்கியமாக்குகிற வாசல் ஆனால் ஆரோக்கிய வாசலில் எல்லாருமே யார் தான் நடக்கிறான் அப்படின்னா மொத்த பேரும் வியாதிகரனை தான் நடக்கிறோம் அங்கே குருடன் ஜப்பானி ஒரு பொடியவங்க வியாதிக்காரங்க இப்படி மொத்த பேருமே யார் தான் ஆனால் வாசல் என்ன வாசல் ஆட்டு வாசல் ஆ ஆட்டு ஆரோக்கிய வாசல் ஆரோக்கிய நிலையத்தில் தான் என்ன இருக்குது அத்தனை பேர் என்னவா இருக்கிறாங்கன்னா பூரா வியாதிகாரனா படுத்து கிடக்கிறான் இப்போ அந்த இடத்துல தான் திரும்ப என்ன செய்கிறார் ஆண் அண்ட் ஏசு அங்கே வரார் அங்கே எட்டு வருஷமாக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான் படுத்து கிடக்கிறான் இப்போ அவனை ஏசு கண்டு இப்போது ஏசு கண்டு அவனை கேட்குறார் என்னப்பா படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அப்ப ரொம்ப காலமாக வியாதி அவனால் என்ன கூட செய்ய முடியல உட்கார கூட முடியல அவன் அவனால் என்ன செய்ய முடியல உட்கார கூட முடியல ஒரு அப்படியே படுத்த நிலைமையில கிடக்கிறான் சாக போகிற நிலைமையில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நோக்கி நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்குறான் நீ சுகமாக வேண்டும்ன்னு விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டா நான் சொல்கிறாங்க இருக்கிறதே எதுக்காக தான் போயிருக்கிறாங்க எல்லாருமே சுகமாக தான் அங்கே போயிருக்கிறாங்க அப்போது அங்கே சுகமாக தான் அங்கே போயிருக்கிறான் வீட்டை விட்டுட்டு இடத்த விட்டுட்டு மற்ற எங்கேயும் போகாமல் எங்கே போயிருக்கிறான் ஆட்டு வாசல்கிட்ட போயிருக்கிறான் இப்போ ஆட்டு வாசல்கிட்ட போனவன போய்ட்டு ஏசுனார் கேட்குறாரு என்னப்பா சுகமாக வரும் கேட்டேன் என்ன அர்த்தம் இப்போ எதுக்கு நான் வீட்டை விட்டுக்கு வந்திருக்கறேன் இப்போ நான் வீட்டை விட்டு முப்பத்தெட்டு வருஷமா எதுக்கு அங்கே படுத்து கிடக்குறேன் சுகமாக தானே படுத்து கிடக்குறேன் ஒரு மாதம்னா பரவாயில்ல ஒரு நாள்னால் பரவாயில்ல ரெண்டு நாள்னா பரவாயில்ல எத்தனை வருஷமா முப்பத்தி எட்டு வருஷமாக எங்கே படுத்து கிடக்கிறேன் இந்த வசலை ப வாசலில் படுத்து கிடக்கிறேன் இந்த குப்பியில் படுத்து கிடக்கிறேன் இங்கே ஒரு நல்ல கிடையாது எனக்கு நல்ல சாப்பாடு இல்லை என்னை பார்க்க யாரும் வரலை இத்தனையும் வெறுத்துட்டு எதுக்கு வந்து இங்கே உட்காந்து கிடக்கிறேன்னா எதுக்கு தான் உட்காந்துறேன் நான் சொகமாக நோக்கத்தோடு தான் என்ன செஞ்சுருக்கிறேன் உட்காந்துருக்கிறேன் ஆனால் அப்படி முப்பத்தி எட்டு வருஷம் அங்கே வந்து உட்காந்து கிடக்குன்னு பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு நீ சொகமாக விரும்புறியா என்ன கேள்வியது அப்போ இப்போ விருப்பமழையாக தான் வந்து உட்காந்து கிடக்கிறான் விருப்பத்தோட தானே வந்து உட்காந்துருக்குறான் இப்போ ஆலயத்துக்கு வர எதுக்கு தான் வரோம் ஆலயத்து வர்றது எல்லாமே எதுக்கு தான் வரும் சுகமாக இல்லை விடுதலை பெறணும் இப்போ அவங்க எதிர்பார்க்கிற ஒரு நன்மையை பெறுவதற்காக தான் எங்கே வராங்க ஆலயத்துக்கு வராங்க அப்போ அவங்க எதிர்பார்க்கிற இல்லை விரும்புகிற அவங்க கேட்குற இல்லை அவங்களுக்கு போராடுகிற அவங்க நினைக்கிற அந்த ஆசைகள் அதை தான் எங்கே வராங்க அப்படின்னா எங்கே வராங்க ஆலயத்துக்குள்ளே வராங்க அப்போ அந்த ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு அவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக்கிறது தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மணி ஒரு ஒன்றரை மணி இருக்கும் ஒரு ஃபோன் வருது அங்கே அப்போ சர்ச்சை தான் படுத்துக்கிறேன் சனிக்கிழமை ஆகிட்டு சர்ச்சை தான் படுத்துன்னு இருக்கிறேன் சனிக்கிழமை ஆகிட்டு ஜாபா முடிச்சேன் அப்படி படுத்துகிட்டு இருக்கிறேன் ஒரு ஃபோன் வருது ஃபோன் பையன் பேசுகிறான் நாளைக்கு உங்கள் சர்ச்சைக்கு வருவேன் ஒரு பொண்ணை கூட்டின்னு வருவேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஒரு பொண்ணை என்ன செய்கிறேன் கூட்டின்னு வரேன் என்ன செய்ங்க கிறிஸ்துவ கல்யாணம் பண்ணி வைங்க நான் சொன்னேன் தம்பி நீ வேறு இடத்துக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி எடுக்கிறேன் ஒன்னே அவன் கேட்குறான் இல்லை இந்த சபா தானே ஆமாம் அந்த சபை தான் நீங்கள் தானே அது ஆமாம் நான் தான் நீங்கள் உங்களுக்கு தானே சொல்கிறேன் நீ வே வேறு இடத்துல மேலே உங்களுக்கு தான் பண்ண அப்படின்றான் என்ன சொல்லு இப்போ அவன் கேட்குறான் கோயிலுக்கு வரான் எதுக்கு அவன் விருப்பத்தை அவன் விருப்பத்தை நிறைவேற்றிக்க தாங்க வரான் அவனால் ஃபோன் பண்ணுறான் ஒன்றரை மணிக்கு போனால சொன்னேன் என்ன என்ன ஃபோன் நம்பருக்கு எங்கெல்லாம் கொடுத்து அவன்தான் மக்களுக்கு சொன்னேன் தேவையில்லாத ஃபோன் நம்ம என்ன செய்யாதீங்க கணவன்லாம் கொடுத்து என்ன மிசப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு அப்போ அவன் நேரத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் ஒன்றரை மணிக்கு நான் வரேன் ஊர் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு ஒன்று சொன்ன அவனை பத்து நிமிடம் பேசி நினைக்கிற எனக்கு அதை பண்ண முடியாது நீ தப்பான இடத்துக்கு சூஸ் பண்ணி நினைக்கிறேன் எங்களால் நடக்க தம்பி ஃபோனை வச்சுட்டு வேலையை பார்ப்பான் அப்படின்ட்டு சொல்லி விட்டுட்டு விட்டுட்டேன் அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணான் சாரி நான் தேவையில்லாத அனுப்பிவிட்டேன் பேசிட்டேன் அனுப்பி பேசிட்டு பிறகு தேவையில்லாத பேசுகிறேன் பேசலாம் தான் என்ன பேசி முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் நீ எப்படி பேசணும் வேண்டாம் கிடக்கு அப்படின்னப்போ ஆளை விட்றாச்சு அப்படின்ட்டு விட்டுட்டு பண்ணிட்டு அப்போ என்ன விளங்கினா அவன் விருப்பத்தை என்ன செய்யணும் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு தான் எங்கே வராங்க ஆலயத்துக்கு வராங்க ஆனால் ஆலயத்துக்கு வந்து அவனை பார்த்த ஆண்டவர் கேட்குறாரு என்னப்பா நீ விரும்புறியான்னு கேட்குறாரு இது என்ன கேள்வி இப்போ இயேசனுடைய விருப்பம் என்னன்னா அந்த விருப்பம் உனக்கு இருந்தா அந்த விருப்பத்துக்கு ஏற்ற செயல்பாடு இருக்கணும் அதாங்க பிரச்சனை இப்போ அவன் விருப்பறாங்க நிறைய பேர் விரும்புகிறாங்க ஆனால் விருப்பத்துக்கு ஏற்ற செயல்பாடு இல்லை இப்போ எல்லாரும் வந்து விரும்புகிறாங்க இப்போ விரும்புனா இப்போ ஆண்டவடியம் இப்போ நான் சொல்கிறேன் அங்கே அத்தனை பேர் படுத்து கிடக்குறாங்க இல்லையா எல்லாருமே விருப்பத்தோட படுத்து கிடக்கிறாங்க எல்லாருமே குருடனுக்கு என்ன விருப்பம் பார்வையின்னு விருப்பம் ஜப்பானிக்கு என்ன விருப்பம் கால் நடக்கணும்னு விருப்பம் இந்த சூமினை உறுப்பினர் என்ன விருப்பம் கைகள்லாம் நீட்டப்படணும்னு விருப்பம் எல்லாருக்குமே விருப்பம் தான் யாருமே விருப்பம்ளாகும் வந்து என்ன பண்ணலை படுத்து கிடக்கலை ஆனால் எல்லாருக்கும் என்ன விருப்பம் இப்போ இவனை பார்த்து ஏன் அந்த அவங்க பேரெல்லாம் உருடியா இவர்கிட்ட வராரு இப்போ அவங்களுக்கெல்லாம் ஆனால் மனுஷனே தெரியலையா இப்போ குருடம் ஒரு பெரிய மனுஷன் இல்லையா ஜப்பானி ஒரு பெரிய மனுஷன் இல்லையா இல்லை இந்த சூமியில் உறுப்பினு இவனா மனுஷன் இல்லையா இவங்ககிட்ட வந்து கேட்குறா என்னப்பா நீ சுகமாக விரும்புறியா அவன் கேட்குற கேள்வி சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க பதிலை பாருங்கள் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை நான் போகிறதற்கு முன்னே

அப்போ அவங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க இவனுக்கு இப்போ குருட விரும்புகிறான்னா விரும்பலையோ ஆனால் அவன் பார்வையடையன்னு யார் விருப்பிறான் கூட இருக்கிறவன் விரும்புகிறான் இப்போ ஏன் ஏச அவங்ககிட்ட போல அப்படின்னா அவனுக்கு என்ன இல்லை இப்போ அந்த குருடனுக்கு என்ன இல்லைன்னா அந்த பார்வையாட விருப்பம் இருக்குது அந்த விருப்பத்துக்கு ஏற்ற செயல்பாடு இல்லை அவன் சொல்கிற பதில் நல்ல நல்ல ஆன்சர் பாருங்கதை குளத்தை தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு இப்போ என்ன கேட்குறா உனக்கு விருப்பமானு தான் கேட்குறாரு இப்போ உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என்ன செய்வே அந்த விருப்பத்தை ஏற்ற செயல்பாடு செய்வல்ல இப்போ ஆலயத்துக்கு வர உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் விருப்பம்தான் அப்போ விருப்பம் என்ன பண்ணிருப்பேன் செப்பேனு இன்னைக்கு இன்றைக்கி கறி குழம்பு சாப்பிடணும் விருப்பம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு என்ன சாப்பிட்ணும் கறி குழம்பு என்ன பண்ணுவீங்க நேராக போய் தக்காளி அரைஞ்சி கொத்தமல்லி அரைஞ்சி புளியை ஊற வச்சு வெங்காயம் மூட்டை உரிச்சு ரசம் அப்படி போவீங்களா என்ன சாப்பிடணும் விருப்பம் கறி குழம்பு சாப்பிடணும் விருப்பம் ரசம் வைக்க போவீங்களா எதுக்கு ஆயத்தப்படுவீங்க இப்போ கறி குழம்பு சாப்பிடணும் விருப்பப்பட்டால் எதுக்கு ஆயத்தப்படுவோம் அப்போ அதுக்கேற்ற செயல்பாடு இப்போ விருப்பம் வந்து கறி குழம்பு சாப்பிடணும் விருப்பம் ஆனால் என்ன அவங்க அவங்க என்ன 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 விரும்புகிறாங்க அப்படின்னா எதை எதை செய்யறாங்க விருப்பம் அது தக்காளி உரிச்சு பூண்டு உரிச்சு வெங்காயம்லாம் தட்டி புளியை கரைச்சி ஊற்றி ரசம் வைக்கலாம் அப்படி போவாங்களா போக மாட்டாங்க அப்ப என்னென்னா உன் விருப்பத்துக்கு ஏற்ற செயல்பாடு இருக்குதா அதான் உன் விருப்பமே நீ என்ன செய்யறியோ இப்ப அந்த அந்த மற்ற பேரெல்லாம் ஏன் ஆண்டவங்க போகலப்போ இப்போ குருடங்கட்ட ஏன் போகல ஆண்டவர் அவன் சுகமாக நின்று அவனுக்கே இப்ப அவன் சுகம் அடையணும்னு அவனுக்கு என்ன இல்லை விருப்பம் இல்லை ஆனால் அங்கே உட்கார்ந்துருக்கானே தவிர இப்போ உட்கார்ந்த யார் பக்கம் உட்கார்ந்துக்கிறான் இப்போ அந்த குளத்தை கலக்கணும் இவன் இவன் யோசிக்கல யார் யோசிக்கிறான் கூட இருக்கிறவன் யோசிக்கிறான தவிர யார் யோசிக்கல அவன் யோசிக்கல அதாவது அந்த அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய செயல்பாட்டுக்கும் அவன் விருப்பத்துக்கும் என்ன இல்லை சரியான செயல்பாடுகள் இல்லை இப்போ குருடுங்க இப்போ நம்ம சொல்லலாம் சரி அவன் குருடங்க அவனுக்கு எப்படி தெரியும் தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் சரி ரைட்டு இப்போ சப்பானிக்கு சப்பானிக்கு தெரியும் இல்லை இப்போ குளத்தை கலக்கிறது குளத்தை கலக்கி யாரும் அந்த குளத்தில் போய் முதல்ல இறங்குறானோ அவன் என்ன செய்வான் எப்போ ஏற்பட வியாதி இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க சுகமாயிடுவாங்க இது எல்லாருக்குமே இப்போ இங்கே போனால் ஒரு சுகம் கிடைக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அது தெரிஞ்சதாண்டா எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்குறான் ஆட்டு வாசல் வந்து உட்கார்ந்து இருக்கிறான் ஆனா ஆட்டு வாசல் வந்து உட்கார்ந்தவன் அடுத்த செயல்பாட்டுக்குள்ள வரல இப்போ ஆட்டு வாசல் கிட்ட வந்தா இந்த குளத்தை கட்ட முழுங்கன்னா என்ன ஆயிடும் சொகம் அடைஞ்சிரும் அப்ப அந்த சொகம் அடைஞ்சிரும்ன்றதுனாலதான் எங்க வந்திருக்கிறாங்க ஆட்டு வாசலுக்கு வந்திருக்கிறாங்க இல்லை மற்ற வாசலுக்கு போயிருக்கலாம் ஆமாம் இந்த வாசலுக்கு மட்டும் தான் குளம் இருக்குது இங்கே தான் தண்ணி கலக்கப்படும் இதில் போய் இறங்கினா தான் சுகம் தெரியும் தெரிஞ்சதுனால தான் எங்கே வந்திருக்கிற எல்லாருமே இங்கே வந்து குளம் உங்கள் மண்டபத்தில் வந்து படுத்து கிடக்குறான் மண்டபத்தில் வந்து சபைக்கில் வந்து வந்து நீ எத்தனை வருஷம் ஆகுது இப்போ ஏசு சுகமாக்குவார்னு தெரிஞ்சுதான் சபைக்கு வர ஏசு விடுதலையாக்குவார் தெரிஞ்சால் சபைக்கு வர பண்ணியத்தோரமாக வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அவங்க அப்படி பார்த்தா எங்கெங்கேயோ போனோம் ஐயா இன்னும் என்ன செய்யலை எதுவுமே நடக்கலை பார்த்தா பயங்கர பிரச்சனையாக இருக்குது நாங்கள் ஒன்றும் செய்யலை உட்காந்து தோற்று மணி ஜோ மணி பத்து மணி ஜபு ஜோ மணி இருந்தோம் அப்புறம் கட்ட ஜபம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அழக்கழிச்சு அலக்கத்தோட ஜபத்தை முடிச்சோம் அறிக்கை பண்ண வச்சோம் தோற்றுற பண்ணோம் போயிடுச்சு இப்போ எப்படிமா இருக்குது நல்லா இருக்குது போயிட்டே வா இப்போது சுகமாகறாங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் எங்கே வராங்க சபைக்குள்ளே வராங்க இப்போ சபைக்குள்ளே வந்த நீ சொகமாயிட்டியா சபைக்கு வந்தது எதுக்கு சுகம் அடைய தான் சபைக்கு வந்தது எதுக்கு விடுதலை பெறதான் சபைக்கு வந்தது எதுக்கு ஆஸ்வதிக்கப்படதான் சபைக்கு வந்தது எதுக்கு நன்மையை ஏதோ ஒரு நோக்கத்தோடு தானே சபைக்குள்ள வந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்டியா நோக்கத்தை பெற்றுக்கொண்டுட்டியா ஏன் பெறல அப்படின்னா அந்த நோக்கத்துக்கும் செயல்பாட்டுக்கும் முரண்பாடா இருக்குது இப்ப சாபத்து யாருமே சபைக்கு போனா கெட்டு போனோம் அப்படின்னா சபைக்கு வராங்களா யாரும் வர்றதில்லை சபைக்கு பண்ணு இப்போ எங்கே வேணால் போகட்டும் அவங்க எந்த இடத்துக்கு போ ஒரு மந்திரவாதி கிட்டே போகிறாங்க எதுக்கு இந்த கிட்ட போனால் ஒரு நல்லது நடக்குமா இந்த மந்திர மந்திரவாதி நல்ல ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு தான் என்ன செய்கிறாங்க அவங்க போகிறாங்க அப்போ அந்த மந்திரவாதி கிட்டே போனாலும் சுனிகரன் போனாலோ போனாலும் அவன் தப்பா நான் சொல்கிறேன் ஜோசியர்னால் வலி உட்காந்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் உட்காந்துக்கிறான் இல்லையா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் உட்காந்து போவான் மொத்த குப்பையும் அவன் மேலே தான் கிடக்கும் இல்லையா மொத்த குப்பையும் அவன் மேலே கிடக்கும் அவனுக்கே ஒரு இடம் தான் உட்காந்துக்கிறான் அவனுக்கே நிரந்தரமாக ஒரு இடம் இல்லாத ஏக உட்காந்துக்கிறான் ரோட்டில் உட்காந்து வைக்கிறான் ரெண்டு கிளியை வச்சுக்கின்னு நாலு அட்டையை வச்சுன்னு உட்காந்துக்கிறான்னு வச்சுக்கோளான் அவங்க கிட்ட பத்து பண்ண பண்ணிருக்கிறாங்க இப்போ உட்காந்து என்னுடைய எதிர்காலம் இருக்குன்னு கேட்குறான் இப்போ எதுக்கு அவன்கிட்ட கேட்குறாங்க இப்போ அவன் யோசிக்கிறான் இப்போ அவனுக்கே ஒரு நல்ல வேலை தான் இங்கே வந்து உட்காந்துக்கிறான் சரி அவனை என்னிக்காது எங்களுக்கெல்லாம் நல்ல நேரத்தை சொல்கிறான் உனக்கு எப்போ நல்ல நேரம் வரும் நீ ஒரு நல்ல பெரிய ஒரு ஏசி ரூம் கட்டி அந்த ஏசி உட்கார்ந்து கிழிஞ்சு உனக்கு எப்போ ஒரு நல்ல நேரம் வரும் அப்படி ஒரு பகவான் திறக்க மாட்டாரா ஒரு ஒரு திறக்க மாட்டாரா யோசிப்பாங்களா அவனை பத்தி யோசனை இல்லை என்ன காரணம் எனக்கு நல்லதாக சொல்லுவாங்களா அது நடக்கிறது அடுத்த கட்ட கிட்டோம் உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்குது அப்படி நான் பயங்கரமான நம்ம ஐம்பது கெட்டால் நூறு எடுத்து கையில் வச்சுட்டு வரோம் எதுக்கு நல்ல காலம் உனக்கு பிறந்துடுச்சுன்னு சொல்கிறான் குடுக்குறான்னு சொல்கிறான் நல்ல காலம் முதல்ச்சுன்னா பரவாயில்லன்னா குடும்பம் சொல்கிறது இந்த வீட்டுக்கு ஒரு கெடுதல் வரப்போகுது உடனே வீட்டுக்கு இறங்கலாம் வயிற்றில் புளியே ஏற்க வச்சிடுது காலையிலே என்ன சொல்லிட்டான் குடுகுடுபுரம் வந்து சொல்லிட்டான் என்னென்னு அப்படின்னாக்கா இந்த வீட்டுக்கு ஒரு கெட்ட காரியம் நடக்க போகுதுன்னா அவனை சொல்கிறான் இப்படி சொல்கிறாங்க அது நடக்குமா அப்போ நடக்குமான சந்தேகம் வந்ததுனால தான் யாரையே கேட்குற இப்படி வந்து சொல்கிறான் இது நடக்குமா அப்போ யாருமே எதோ விரும்புறதில்லை கெடுதலை விரும்புறதில்ல ஆனா கெடுதலை விரும்பாதான் நன்மையை விரும்பி தான் குளத்து கண்ட உட்காந்து படுத்து கிடக்கிறான் முப்பத்தி வருஷம் படுத்து கிடக்குறான் ஏன்ப்பா அவரை பார்த்து ஏசு கேட்கிறார் உனக்கு விருப்பமானு கேட்டா என்ன அர்த்தம் விருப்பம் இல்லையா வந்து உட்காந்து கிடக்கிறேன் விருப்பம் இல்லையா சபைகளும் வந்து இருக்கிறேன் மன்னத்துல ரைட்டு தான் அந்த விருப்பத்தோட செயல்பாடு இருக்கா உனக்கு இப்போ அவன் சொல்றான் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க கொண்டு போய் விடுறாங்க அப்ப ஏசு அவன் கிட்ட ஏன் போல அவன் சுகமாகணுன்ற விருப்பம் படி சரீரத்தின்படி படி இருக்குது ஆனா செயல்பாட்டு அந்த விருப்பம் எனக்கு இல்ல பணக்காரன ஆசை இருக்குது இல்லையா எல்லாருக்கும் பணக்காரன ஆசை இருக்குது நமக்கு நல்ல ஒரு கார் வரணும்னு ஆசை இருக்குது இருக்குதா அது கிட்ட செயல்பாடு இப்ப தேவன் எனக்கு விருப்பம்னாக்கா சும்மா என்ன சும்மா சாதம் வாயில வர விருப்பம் இல்லை நீங்க நிறைய பேர் வாயிலே பேசிட்டு இருப்பாங்க அந்த விருப்பம் இல்லை அந்த விருப்பம் இருந்தால் அந்த விருப்பத்துக்கேற்ற செயல்பாடு என்றைக்கு உனக்குள்ள வருதோ அன்றைக்கு தான் அந்த விருப்பத்தை என்ன செய்வார் தேவன் உனக்கு நிறைவேற்றுவான் அந்த விரு அந்த விருப்பமா நீ விரும்புறதுக்கு அடையாளமே என்ன நீ ஒரு காரித நன்மையை விரும்புறதுக்கு அடையாளமே என்ன பாண்டவ கேட்குற என்னப்பா நீ வந்து உங்க வந்து படுத்து கிடக்கிறிய எல்லாரும் நினைப்பாங்க எத்தனை வருஷமா படுத்து கிடக்கிறோம் தேசார் கூட என்ன செய்யல அவர் கூட கவனி விட்டார் போல் இருக்கு ஏன் கைவிட்டார்னா நீ மேல்வட்டமான விருப்பம் சும்மா நினைவு வச்சிருக்கிறே தவிர வாயின் வார்த்தையில விருப்பமே தவிர அந்த வார்த்தை கேட்ட செயல்பாடு இன்னும் வரல நீ எல்லாருக்கும் ஆசை என்ன ஆசை ஏன் கடன் எல்லாம் அடையணும்னு ஆசை இல்லையா கடன் எல்லாம் அடையணும்னு அந்த கடன் அடி என்ன வழி நிறைய காசு வரணும் இப்ப நிறைய காசு வந்தாதான் என்ன அடைக்க முடியும் கடனை அடைக்க முடியும் நிறைய காசு வர என்ன வழி பேங்களை கொள்ளையடிக்கலாமா ஸ்டேட் பேங்கில் போயிட்டு லாக்கர் லாக்கரை திறந்து சரி எனக்கு ஒரு லண்டு லட்சம் கடன் இருக்குது அதை கடன் அடைக்கணும் அதனால் பேங்க் லாக்கரை திறக்கலாமா இப்போ பணம் வர என்ன வழி அப்போ ஏசனை ஒரே வழி தான் வச்சுருக்கிறார் என்ன வழி வச்சுருக்கிறாரு பணம் வர்றதுக்கு ஏசனார் ஒரே வழி பணம் வர ஏசனார் என்ன வழி வச்சுருக்கிறாரு ஒரே வழி தான் என்ன வழி வச்சிருக்காரு காணிக்கையும் தசமாகத்தையும் சபைக்குள்ள கொண்டு வந்தா உனக்கு என்ன கிடைக்கும் வானத்தில் பலகடிகளை திறந்து நான் உன்ன இடம் கொள்ளா போக மட்டும் ஆஸ்வதிப்பேன் அப்போ கடனாடி என்ன வழி அண்டு பேர் என் கடனை அடைங்கப்பா சரி அண்டு பேர் கடனை அடைங்கப்பா கடனை அடைக்கணுன்ற விருப்பம் இருக்கு அந்த கடனை அடைவதற்குடைய வழிமுறையை செய்ய விருப்பம் இருக்கா இன்னைக்கு என்ன விருப்பம்னா நிறைய இல்லை நான் சொல்ல மேக்சிமான இன்னைக்கு வாயில விருப்பம் இருக்கு அந்த விருப்பத்துக்கேற்ற செயல்பாடு இப்போ இவனுக்கு விருப்பம் இருக்குது யாருக்கு

நீ விரும்புறதுக்கு என்ன அடையாளம்பா அப்படின்னா அவனை கேட்குற என்பா நீ விரும்புறியா அவன் உடனே சொல்றான் ஐயா விருப்பம் இருக்குது என் விருப்பத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் விடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு அதாவது தண்ணியில் இறங்கறோம் எல்லாம் சுகமாயிடுவான் அது விருப்பத்தோடு இறங்குறானோ விருப்பம் இல்லாமல் இறங்குறானோ அடுத்த கட்டாது ஆனால் நீ விரும்புறது உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா தேவன் நம்ம கொடுக்கணும் அதை எப்படி அடைய முடியும்னா அதை பெறுவதற்கு வழிமுறை இருக்கா அவனை எல்லாம் கொண்டு போய் விடுறதுக்கு என்ன இருக்குது ஆள் இருக்குன்னா அப்ப அவனுக்கு விருப்பம் இருக்க இல்லையோ அப்ப அவனுக்கு விருப்பம் இல்லாதனாலதான் அவன் முயற்சியும் அவன் என்ன அவன் அவனுக்கு என்ன கொடுக்க முடியும் சங்கீதக்காரன் சொல்றான் அவன் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனதினால அது அவனுக்கு என்ன போகும் தூரமா இப்ப இயேசு ஆசீர்வாதம் இப்ப இயேசு எங்க போனாரு முப்பத்தி ரெண்டு வயது போனாரு ஏன் அவனோட தூரம் போயிட்டாரு முதல் யாரு குருட அடுத்த டிபார்ட்மெண்ட் யாரு சப்பானி அடுத்தது யாரு சூம்பின உருப்படியவன் அடுத்தது யாரு வியாதிக்கிற நாலாவது டிபார்ட்மெண்ட் இப்படி வச்சு நாலாவது வார்டு மொதல் வார்டு யார் வார்டுடைய வார்டு வார்டு என்ன பண்ணிட்டாரு கிளாஸ் பண்றாரு அடுத்த யாருது சப்பானி வார்டு சொல்கிறாங்க இல்லையா இது டிபி வார்டு இது பிரசவ வார்டு இது ஆண்கள் வார்டு இது பெண்கள் வார்டு அப்படி சொல்கிறாங்க இல்லையா இது குழந்தைங்க வார்டு இப்போ அது கொரோனா வார்டு ஆகிடுச்சு இல்லையா இது என்ன வார்டு இது இது கொரோனா வார்டு அதனால் என்ன செய்யக்கூடாது அந்த பக்கம் போகக்கூடாது அப்படி சொல்கிற மாதிரி மொதல் வார்டில் யார் இருக்கிறோம் குருடங்குறோம் அடுத்த வார்டில் யாருக்கிறோம் சப்பானிக்கிறான் அடுத்த பாடலில் யார் இருக்கிறான் சூமியில் உருப்படியாங்கிறான் அடுத்த வார்டில் யாருக்கிறோம் அப்படின்னா யார் இருக்கிறான் வியாபிக்காரம் நடக்கிறான் இப்போ மூணு வார்டு என்ன பண்ணுறாரு தாண்டி போகிறார் அப்ப இவனுக்கு ஆசோதம் என்னவா போயிடுச்சு குருடனுக்கு ஆசோதம் தூரம் போயிடுச்சா பக்கத்துல இருக்குதா சப்பானுக்கு ஆசோதம் தூரம் போச்சா பக்கத்துல இருக்கா சூமி உருப்படி இவனுக்கு ஆசோதம் தூரம் போச்சா பக்கமே இருக்கா ஏன் போச்சு தூரம் போயிடுச்சுன்னா ஏன் போச்சு நீ விரும்பல விரும்பலன்னா அந்த விருப்பத்துக்கேட்ட செயல்பாடு இல்லை அப்ப அவனை போய் கேட்கிறாரு என்னப்பா நீ விரும்புறியான்னு கேட்டான் அவன் சொல்றான் ஐயா இவங்க எல்லாம் கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இருக்கு அப்பனா அவன் சாப்பிட படுத்து நடக்கிறான் யாரு குருடன் சாப்பிட்டான் மூணு நேரம் வந்தாலும் செஞ்சான் நல்லா சாப்பிட்டான் படுத்து என்ன பண்ணிக்கிறான் அழகா தூங்கி நிற்கிறான் இப்போ யார் உட்காந்து நிற்கிறான் கூடுக்குறான் உட்காந்துக்கிறான் எப்போ குளம் கலகம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்துருக்கிறான் இப்போ எம்எல்ஏவெல்லாம் எங்கே தூங்கி நிற்கிறாங்க அவன் ஏசூர் மேலே தூங்கி நிற்கிறான் ஓட்டுப்பேட்டி யார் பாதுகாத்துன்னு கிறான் இந்த எல்லாம் வச்சுருக்கிறாங்க இல்லையா அங்கெல்லாம் யார் உட்காந்துக்கிறான் இவன் அவன் தூங்குறதே கிடையாது சுழற்சி முடியலையான் எதுவும் முடியாது இவன் ஒரு மணி நேரம் முடிச்சு அவன் ஒரு மணி நேரம் முழிக்கணும் இப்போ எம்எல்ஏ அவன் நேரமாக முழிக்கிறாங்க கேட்டால் அவரும் நைட்டு படத்த தூங்கினு இருக்காராயே இவங்க என்ன செய்யணுக்கிறாங்க அப்படின்னா இப்போ குருடு என்ன பண்ணின்னு இருக்கிறான் ஓ என்ன பண்ணி இருக்கிறான் நல்லா நைட்டு நைட்டு சாப்பிட்டான் பார்த்தா நல்ல சாப்பாடு கொடுத்தா நல்லா சாப்பிட்டான் நல்லா பார்த்து சப்பாத்தி குருமா எல்லாம் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுட்டான் என்ன பண்ணுக்கிறான் அழகா படத்தும் தூங்கினு இருக்கிறான் இப்போ யார் முடிச்சிடும் உட்காந்துருக்கிறான் கூட இருக்கிறவன்லாம் முடிச்சிடும் உட்காந்துக்கிறான் அப்படின்னா இந்த குருடனுக்கு இப்போ என்ன விருப்பம் இல்லை எப்பயோ கலங்கா கலங்கிட்டு கலங்காட்டி நமக்கு என்ன வருது இப்போ மூணு நேரமும் சாப்பாடு வந்துடுது கொண்டு போய் விட்டா நம்ம சுகமாக இல்லாட்டி என்ன பண்ணலாம் படுத்து தூங்கலா வீட்டுக்கு பண்ண கூட என்ன செய்யணும் வீட்டுக்கு பார்வைப்பட்டு வீட்டுக்கு பண்ணால் அந்த வேலை இந்த வேலை வைப்பான் ஏண்டா இத்தனை வருஷம் வேலை செய்யறது மொத்த வேலையும் செய்யிடான்னு சொல்லுவான் அதனால் என்ன செய்யலாம் எனக்கு அப்போது ஒரு ஆசை என்ன ஆசைன்னா ஏதாவது பொருள் மேலே ஆசை வந்துச்சுன்னா எனக்கு ஜுரம் வரணும் எப்போது தின்னபடி எனக்கு நல்லா இருக்கும்போது கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டாங்க இப்போ ஜுரம் வந்துட்டா எனக்கு நல்லா ஜுரம் வரணும் அப்போது ஏசான்னு தெரியாது இல்லையா எனக்கு என்ன வரணும் காய்ச்சல் காசல் வரணும் காய்ச்சல் வரணும் எது காய்ச்சல் வரணும் இப்போ காய்ச்சல் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டி போவாங்க கூப்பிட்டு போங்க ஏதாவது வேணுமா சாமி அப்போதான் பண்ண வரும் அப்போதான் இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க மொத்தத்தை வாங்கி வச்சி என்ன போயிடும் போ இப்போ மொத்தத்தை வாங்கிட்டால் என்ன போயிடும் இப்போ காய்ச்சலு அதனால் இவன் பார்க்குறான் வீட்டுக்கு போனால் நல்லா வீட்டுக்கு போனால் பிரச்சனை தான் அதனால் எங்கள் படத்தில் கிடக்கலாம் அழகாக மருத்துவம் ஆனால் இவன் பார்க்குறான் இவன் பார்வை அடைஞ்சா தான் நமக்கு பிரச்சனை இல்லை யாருக்கு விருப்பம் இருக்குது கூட இருக்கிறவனுக்கு விருப்பம் இருக்குது யாருக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த ஸ்பாட்டில் இருக்கிறவனுக்கு விருப்பம் இல்லை அவர் கண்ணு தெரியல பரவாயில்ல பொண்ணு சப்பா நீ கண்ணு நல்லா தெரியுது இல்லை என்னை குருக்கிட்டே போகலாம அதை போற பார்த்தா இல்லை அவனையும் தூக்கிட்டு போகணும் தான் ஆள் இருக்குது ஆக இந்த மூணு கூட்டத்துக்கு என்ன இல்லைன்னா எழுத்தின்படி விருப்பம் இருக்குது ஆனா விருப்பத்து கேட்ட செயல்பாடு அவனுக்குள்ள இல்ல ஆனா இவ நேரம் ஏன் அந்த மூணு வாரியம் தாண்டி எங்க போறா நாலாவது ஒன்று போறார் அவனும் போய் கேட்கிறார் என்னப்பா உனக்கு விருப்பம் இருக்குதா அப்படின்னு அவன் சொல்றான் எனக்கு விருப்பம் இருக்குது அவனெல்லாம் தூக்கிட்டு போக ஆள் இருக்குது ஆனால் எனக்கு அப்படி யாருமே இல்லை நானா எலும்புறேன் நானா பிரயாசப்படுறேன் நானா முயற்சி பண்றேன் நான் போறதுக்கு உள்ள வேற தண்டை பண்ணிடுறான் அப்படின்னா நான் எத்தனை வருஷமா முயற்சி பண்றேன் இந்த விருப்பம் இருக்கிறதுனால ஒரு முயற்சியில விட்டுடல எனக்கு இந்த விருப்பம் நான் சொல்ல உனக்கு விருப்பம் இருக்குதுன்றத எப்படி புரிஞ்சுக்கிறது பத்து பை கூடனுக்கு பார்வையிடனு விருப்பம் இல்லையா ஒரு முறை கூப்பிட்டான் ஏ கண்டுக்கிட்டாரா கம்பளம் போயிட்டாரு சரி போயிட்டோம் சரி போயிட்டார் விடு அப்படின்னு நான் என்ன அர்த்தம் கொடுத்தா தமிழில் பழமை சொல்லுவாங்க இல்லையா முடிய கட்டி மலையை ஈழு வந்தால் மழை போனால் ஒன்றும் நஷ்டம் கிடையாது அப்போ கூப்பிட்டு பார்த்தான் என்ன கிடையாது குழுப்பு சரி விடு அப்படின்னு விட்டானா இல்லை என்ன விருப்பம் அப்போ விருப்பத்தை எப்படி தேவன் புரியறாரு உன் விருப்பத்தை எப்படி நிரூபிக்குவ நீ விரும்புறத எப்படி ப்ரூவ் பண்ணுவ நீ விரும்புறது என்ன அடையாளம்பா நீ விரும்புறதற்கு என்ன அடையாளம் சொல்லு அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ணுவ அவன் சொல்றான் அவன் சொல்றான் முப்பத்தி எட்டு வருஷமா நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன் முப்பத்தெட்டு வருஷமா அதை நான் விரும்பி இருக்கிறேன் முப்பத்தெட்டு வருஷமா இதுக்கு நான் போராடுறேன் முப்பத்தெட்டு வருஷமா இதுக கடுமையை உழைச்சிருக்கிறேன் அதனால இத சொகம் பெறுவதற்கு எனக்கு என்ன இருக்குது விருப்பம் இருக்குது இந்த சுகம் பெறாத வரைக்கும் இந்த குளத்தை பற்றி நான் என்ன செய்யவே மாட்டேன் தாண்டவே மாட்டேன் இப்படிப்பட்டவர் என்ன எனக்கு இருக்கா இன்னைக்கு சபைகள் நிறைய பேர் விடுதலை ஆக்கல ஏன் விடுதலை ஆக்கலன்னா விடுதலை வைக்கிறாரு சுகமாக வைக்கிறாரு என்ன உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா இயேசு விடுவிக்கிரன விருப்பம் இருந்தா தொடர்ச்சன பிரயாசம் அதை பெருகிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்ப நீ போராடிக்கிட்டே இருப்ப அதுக்காக பிரயாசம் படு அதுக்காக செயல்படுவ நீ விரும்புகிறதை பெறுவதற்கு ஏற்ற செயல்பாடு இருக்கா உன் விருப்பமும் உன் செயல்பாடும் ஒன்றா இருக்குமானால் நீ விரும்புகிற காரியத்தை தேவனி எனக்கு தருவதுக்காண்டவர் ஆயத்தம இருக்கிறார் கடன் அடையணும்னு ஆசை இருக்கு ஆனா காணிக்க கொடுக்க கடன் அடையணும்னு ஆசை அது விருப்பம் ஆனால் காணிக்க கொடுக்க விருப்பம் இல்லை கடனாடி விருப்பம் தசமகம் கொடுக்க இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் தான் இதிலேயே இருக்குது அதுக்கு விருப்பம் இருக்குது ஆனால் அந்த விருப்பம் எப்போ நிறைவேறும்னா இதை செஞ்சாதான் அந்த விருப்பம் நிறைவேறும் இப்போ நீ வெறும் விருப்பத்தை மட்டும் வச்சுட்டு சரி இந்த நூறு இந்த போடுற நூறுரூபாய் வச்சா இன்னொரு நூறுரூபா வரும் அடுத்த வர நூறுரூபா வச்சா அடுத்து வரும் மொத்தம் சேர்ந்து ஐநூறு எனக்கு கூடலாம் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் வேலை முடிஞ்சு போச்சு அப்போ அப்ப என்னன்னா உன் விருப்பத்துக்கு ஏற்ற செயல்பாடு என்றைக்கு வருதோ அன்றைக்கு தான் அதற்கு மேல உனக்கு என்ன இருக்குது விருப்பம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த விருப்பம் உள்ளவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அந்த கிரி அவங்க விரும்புகிற காரியத்தை அவனை கொடுக்க விரும்புகிறான் மூணு கூட்டத்தை ஆசீர்வாதம் தாண்டி தூரமா போயிடுச்சு ஒரு கூட்டத்துக்கு ஆசோதம் பக்கத்துல போச்சு ஏன்னாக்க அவன் அதை விரும்பினான் இப்போ சொல்றா சரி இத்தனை வருஷம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் இப்போ எடு என்ன செய்யறான் நோக்கி அது முடிக்கிற வசந்த கூட தண்ணீர் கலக்கப்படும் போது ஒருவனுமே இல்லை நான் போகிறதுக்கு முன்னப்படி நடத்தும் யார் பிரயாசப்படுறேன் நான் முயற்சி எடுக்கிறேன் நான் செயல்படுறேன் எத்தனை வருஷமா முப்பத்தி எட்டு வருஷமா செயல்படுறேன் இந்த செயல் அவருக்கு அடுத்தது என்னது விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டான் இவன் என்ன சொல்லணும் ஒரே வார்த்தை விருமறைனா முடிஞ்சு போச்சுக்காத இல்லையா அவன் சொல்லலை என் விருப்பத்தை நான் வாயில் சொல்ல விரும்பலை என் விருப்பத்தை என் வடிவில் பாரு நான் விருமத்துக்கு அடையாளத்தை பாருங்க முப்பத்தெட்டு வருஷமா நான் செயல்படுறேன் முப்பத்தெட்டு வருஷமா நான் போராடுறேன் முப்பத்தி வருஷம் நான் பிரயாசப்படுறேன் இத்தனை வருஷம் பிரயாசப்பட்டதுக்கு அடையாளம் என்னன்னா இதற்கு மேலே எனக்கு என்ன இருக்குது விருப்பம் இருக்குது அப்ப அந்த விருப்பம் இருந்ததுனால தான் அவனுக்கு என்ன கிடைக்க போகுது இப்போ அவன் விரும்பன சொகம் அவனுக்கு கிடைக்க போகுது அப்ப நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்கும்னா அந்த விருப்பத்துக்கு ஏற்ற செயல்பாடு என்றைக்கு நமக்கு வருதோ அன்றைக்கு தான் நம்ம விரும்புகிற காரியத்தை நமக்கு தேவன செய்வார் தேவன் நமக்கு தந்து நீ விரும்புகிறதை உனக்கு வந்து சேரணும் இப்ப அவன் தேடி போல விரும்புகிறது அவனை தேடி வருதா அவன் விரும்ப தேடி போறானா அவன் சாபத்தை விரும்பினான் சாபம் வந்துச்சு ஆசுவாத்தை விரும்பாம போடணும் ஆசுவா தூரமா போயிடுச்சு இப்போ இவன் சொகத்தை விரும்பினா சொகத்தை தேடி இவன் போனானா சொகம் இவனை தேடி வந்துச்சா நீ விரும்பினது வரும் எப்ப வரும் விருப்பத்து செயல்பாடு இருந்தா அந்த விரும்பினது உன்னை தேடி வரும் இன்னைக்கு செய்தி போட்டிருக்காங்க நீ விரும்புறத உனக்கு நான் தருவேன் இன்னைக்கு அதிகால செய்தி என்ன இன்னைக்கு அதிகால செய்தி என்ன நீ விரும்புகிறது உனக்கு நான் தருவேன் நம்ம விரும்புகிறத தர்றதுன்னா நம்ம போய் வாங்கலாம் அவர் வந்தும் தரலாம் ஆனால் நீ விரும்புகிறது உனக்கு வரும்னாக்க இவன் தேடி போல அது அவனை தேடி வருது இப்போ நீ விரும்புகிற காரியம் உன்னை தேடி வரணும் நீ இருக்கிற இடத்துல உனக்கு அதை தேடி வந்து பல பேரை தாண்டி வருது பல பேரை தாண்டி நம்மளை தேடி வருது அப்போ தேடி வருது என்ன அர்த்தம் பலரை தாண்டி நம்மளை தேடி பலரை தாண்டி நம்மளை தேடி வரணும் அப்ப பலரை தாண்டி நம்ம இடத்துல வரணும் அப்படின்னு நமக்கு அந்த விருப்பம் இருக்கணும் விருப்பம் இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அந்த விருப்பத்து கெட்ட செயல்பாடு அவன் விருப்பத்து கிட்ட செயல்பாடை முப்பத்து வருஷமா சொல்றான் இந்த விருப்பத்து செயல்பாடு எனக்கு இருக்குது இதை யார் பார்த்தார்னா ஏசு அவன் விருப்பத்தை யார் பார்த்தாரு இயேசு பார்த்தார் எத்தனை வருஷம் இப்ப ஏசுக்கு தான் இப்பதான் ஏசுக்கு முப்பத்தோரு வயசு ஏசுக்கு இப்பதான் முப்பத்தோரு வயசு ஆனா அவனுக்கு வயசு அவ்வளவு முப்பத்தி வருஷம் வியாதி எத்தனை என்ன வயசுன்னு தெரியாது அப்பனா அவர் வியாதியை விட இவர் வயசே ஏழு வருஷம் குறைவான ஆளு யாரு அவன் வியாதிக்கே இவர் ஏழு வருஷம் ஜூனியர் இவர் சொல்றார் முப்பது வருஷம் படத்து கிடக்குற இவர் பறக்கிறதுக்கு முன்னாடி ஏழு வருஷம் வியாதி பட்டுட்டான் ஏ சொன்னாரு பறக்கிறதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டான் வியாதி பண்ணிட்டான் ஆனா பறக்கத்தையும் ஏழு வருஷம் வியாதி பட்டவன அவர் போறார் தேடி போறார் பல தடையை தாண்டி போறாரு பல தேவையை தாண்டி போறாரு அவன் விரும்புகிற காரத்தை கொடுப்பதற்கு எனக்கு முப்பத்தெட்டு வருஷமாக நீ என்ன வச்சிருக்கிற ஒரு விருப்பம் வச்சிருக்கிற உன் நீண்ட நாள் விருப்பத்தை அவனுக்கு நிறைவேற்ற அவர் தேடி வராரு அவன் தேடி போகலை அவன் தேடி போனான் ஆன போகலை விடல ஆனா அவன் தேவனை தேடி இப்போ அவன் பலமுறை தேடினான் எதை சொகத தேடனா அத அவனுக்கு என்ன செய்யல எப்பா விருப்பம் உள்ளவன நீ தேடாத அந்த விருப்பம் அவனுக்கு நான் ஒன்னா தேடி வரேன் விருப்பம் தேடி போறான் ஆனா விருப்பம் இல்லவன நன்மையும் கிருபையும் என்னை யாரை தொடரும் அந்த விருப்பம் இப்ப இயேசு அவன் தேடி போறார் அத்தனை பேர் இருக்கிறான் அதுல எல்லாருமே சொகத்தை அவன் தேடி போனான் குளத்துக்கு போனான் ஆனா இவன சொகம் தேடி வந்துச்சு இவன் தேடி போகல இப்போ அப்போ விருப்பம் உள்ளவர்களுக்கு தேடி வரும் நீ தேடி அவசியம் இல்லை அந்த விருப்பத்துக்கிட்ட செயல்பாடு மாத்திரம் உனக்குள்ள போதும் நிறைய பேருக்கு என்ன இருக்குது விருப்பம் இருக்குது அந்த விருப்பத்து கேட்ட செயல்பாடு விருப்பத்து கேட்ட செயல்பாடு என்னைக்கு உனக்கு வருதோ அன்றைக்கு தான் நீ அதை விரும்புறன்னே அர்த்தம் அப்ப அந்த அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வருவாயால் நீ விரும்புகிறதை உனக்கு தேடி வந்து தாண்டி வந்து தேடி வந்து தாண்டி வந்து தேடி வந்து உனக்கு கொடுப்பது காண்டவர் ஆயத்தம் இருக்கிறான் இந்த முப்பது அதை தான் கொடுத்தார் மூணு டிபார்ட்மெண்ட்டை தாண்டினாரு அவனை தேடி வந்து அவனை போனார் கேட்டார் சுக உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அவன் அந்த நேரமே சுகமாய் அவன் கடந்து போனான் அவனுக்கு ஒரே விருப்பம் நான் சுகமாகணும் அவன் விருப்பத்து கேட்ட செயல்பாடு அவனுக்கு இருந்துச்சு சொல்றான் படுக்கை எடு எடுத்தான் நடந்து போ போனான் ஏன் விருப்பம் இருக்குது அது எனக்கு கிடைக்கிது அந்த விருப்பத்தை கேட்ட செயல்பாடு அந்த சுகத்தை பெறுவதற்கு நேதவனால் செய்வதற்கு அந்த விருப்பத்தை பெற அந்த விருப்பத்தை அடைவதற்கு நான் எதை செய்ய வேணுமா இருக்கிறேன் ஆயத்தமா இருக்கிறேன் படுக்கை எடுக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன் அப்ப இதுவரைக்கும் என்ன எடுத்திருக்க மாட்டான் படுக்கை எடுத்திருக்க அப்ப படு படுக்க எடுனால் என்ன அர்த்தம் இனிமே நீங்க வந்து என்ன செய்ய போறது இல்ல படுக்க போறது அது சுகமாக நான் சொன்னாரு ஆண்டவர் சுகமகனா நான் சொன்னாரு அவனை பாதி முப்பது வேக சரிப்பா உன் விருப்பம் இருக்குது சுகமாக சொன்னார் படுக்கை எடுனாரு என்ன அர்த்தம் இனிமே இந்த படுக்கைக்கு கூட என்ன கிடையாது சம்மந்தம் இல்லை பத்து மணி வந்து தூக்கி போட்டான் ஏன் இனிமே இந்த வசத்துக்கு எனக்கு என்ன கிடையாது சம்பந்தம் இல்லை நான் தான் பார்வடியே போறேன்னு அப்ப அந்த பார்வை அடைவேன்றதுக்காக அவன் எதை செய்வோம் ஆயத்தமா இருக்கிறான் அப்ப நீ விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நீ என்ன செய்யற உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உன் செயல்பாடு என்ன உன் செயல்பாடும் உன் விருப்பமும் சரியா இருக்குமானால் உன் விருப்பத்தை தாண்டி வந்து தேடி வந்து செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார் ஆனா வெறும் விருப்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கத்த செய்யலையே கத்த செய்யலா கத்த ஒரு நாளும் செய்ய மாட்டார் தாண்டி போற தவிர தேடி வர மாட்டார் உன்னை தாண்டுவார் உன்னை தேட மாட்டார் உன்னை தேடி வரணும்னு சொன்னால் ஒன்று புரிஞ்சுக்கோ உன் விருப்பத்து கெட்ட செயல்பாடு நல்ல சுகமாக இருக்கணுமா அது கெட்ட செயல்பாடு செயல்பாடு நான் சார் அதிகால என்னது ஒவ்வொரு ஆசோதம் தேடி வருது எப்படி வருது அதை அதை செஞ்சால் தேடி வருது அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற செயல்பாடு அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற செயல்பாடு உனக்கு வந்தாதான் அந்த ஆசீர்வாதம் ஆனால் ஆசீர்வாதம் செயல்பட மாட்டேன் ஆசீர்வாதம் மட்டும் வராது வராது அவன் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வந்துச்சு அவன் ஆசுபத்தை விரும்பாமல் போனான் அதை அவனை விட்டு தூரம் போச்சு ஏன் தூரம் போச்சு அவனுக்கே விருப்பம் இல்லை விருப்பம்னாக்க வாயில விருப்பம் இருக்குது கண்ணில் விருப்பம் இருக்குது ஆனால் செயல்பாட்டில் விருப்பம் இல்லை செயல்பாட்டில் விருப்பம் இல்லாதனால நீ அதை விரும்பலன்றதுக்கு அடையாளம் ஆனால் எல்லாரும் அவனை கொண்டு விடுறாங்க அப்போ அவனுக்கு அவனுக்கு என்ன அடையாளம் அவன் அதை விரும்பல அவன் யாரை கொண்டு விடுறான் அவளதான் அவன் முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னா அவனுக்கு விருப்பம் வராதத்தினால தான் அவன் எங்க போல அவனை தேடி போல அப்ப தேவனு தேடி வந்து தாண்டி வந்து ஆஸ்வதிக்கிறேன்னா நீ அதை விரும்பணும் அந்த விரும்ப நடத்தும் அந்த விருப்பத்து கேட்ட செயல்பாடு நமக்கு வரணும் அந்த செயல்பட இந்த குருடனக்கத்தை தேடி போய் தாண்டி போய் அவனை விருப்பத்தை நிறைவேற்றின போல ஓம் விருப்பத்தையும் தாண்டி வந்து தேடி வந்து நிறைவேற்ற வேணுமனால் உன் விருப்பத்து கேட்ட செயல்பாட்டை இன்னைக்கு வாழ்க்கை வழிமுறையில் கொண்டு வா கத்தனை ஆசுவ விரும்புகிறார் கண்களை மூடுவோம் தகப்பனைய நன்றியோட துதிக்கிற ஐயாமை துரிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் அந்த வரையம் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த முப்பத்தெட்டு வருஷமாக யாதிக்கரனை எத்தனையோ முறை கவனிச்சிருக்கிறோம் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கத்தன் நமக்கு காட்டுகிற பாதை அவனுக்கு விருப்பம் இருக்கிறதை அவன் செயல் வடிவிலே கொண்டு வந்தான் அவனுக்கு விருப்பம் இருக்கிறத அவன் செயல்பாட்டில் கொண்டு வந்தான் இன்றைக்கி நிறைய விரும்புகிறீங்க விருப்பத்தோடு தான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க விருப்பத்தோட தான் அதிகாலையில் தேவ சம்பந்த தேடி வந்திருக்கிறீங்க ஆனால் அந்த விருப்பத்துக்கேற்ற செயல்பாடு இன்னைக்கு நமக்கு வேணும் நீ விரும்புகிற ஆண்டவர் எதை செய்யணும்னு விரும்புகிறையோ அதற்கு ஏற்ற செயல்பாடு அதற்கு ஏற்ற செயல்பாடு ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாடை இந்த அதிகாலை ஆசீர்வாதங்களிலே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் கத்திரமோடு பேசி கொண்டு வருகிறார் கத்திரமக்கு காட்டி கொண்டு வருகிறார் அப்போ அந்த அதிகாலையில் அந்தந்த காரியத்தை செஞ்சால் தான் அந்தந்த ஆசை நமக்கு கிடைக்கின்றத நமக்கு அதை விளங்குகிறார் அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு விளக்கி காட்டுறது நீ விரும்புகிறத நான் தேடி வந்து தாண்டி வந்து உனக்கு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் நிறைய விருப்பம் இருக்குது அந்த விருப்பத்துக்கு ஏற்ற செயல்பாடு இல்லை அந்த விருப்பத்துக்கேற்ற செயல்பாடை என்றைக்கும் செயல்படிவில் கொண்டு வருகிறையோ அந்த கொண்டு வருகிற காரியத்தை கத்தர் பாதிடுவார்னாக்க உன்னை தேடி வந்து தாண்டி வந்து நீ விரும்புகிறதை உனக்கு உன்னை ஆஸ்வதிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் அந்த விருப்பத்தை செயல்படிவில் கொண்டு வராமல் வெறுமனையே விருப்பத்தை மட்டும் வைத்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக அது நடக்காது அந்த விருப்பத்துக்கேட்ட செயல்பாடு இன்றைக்கு அவசியம் என்பதை கத்த வலியுறுத்தி சொல்லுகிறார் பரிசு தப்பிதாவே கடந்த நாட்டில் ஒருவேளை அந்த விருப்பத்துக்கு ஏற்ற செயல்பாடு எங்களுக்குள் இல்லாமல் போயிடுச்சு விரும்பணும் நல்ல மார்க் எடுக்கணும்னு விரும்பணும் ஆனால் படிக்கலை நிறைய காசு எடுக்கணும் விரும்புகிறோம் ஆனால் உழைக்கலை நிறைய பிரயாசனம் நினைக்கிறோம் ஆனால் அது செயல்பாடு இல்லை எல்லாரும் ஆட்டு தான் படுத்து கிடக்கிறாங்க எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது ஆனால் விருப்பத்துக்கேற்ற செயல்பாடு அவங்களுக்கு இல்லை அவன் சுகமாகணும் மற்றவன் விரும்புகிறான் ஆனால் சொகம் பெற வேண்டியவன் விரும்பலை இன்றைக்கி ஏன் கத்த நம்மளை அநேகரை ஆசிர்வதிக்கலைன்னா இன்றைக்கி சுகம் பெறணும் நீ விடுதலை பெறணும்னு ஊழியக்காரனு இருக்கிற வாந்தையும் விருப்பமும் கூட இன்னைக்கு யாருக்கு இல்லைன்னா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இல்லை எப்படி இல்லை வெறுமனையே விருப்பம் இருக்குது அந்த விருப்பத்து கேட்ட செயல்பாடு இன்னைக்கு இல்லை இந்த விருப்பம் விருப்பத்து கேட்ட செயல்பாடில் என்னைக்கு செயல் வடிவில் கொண்டு வருகிறியோ அன்றைக்கு தான் கத்தர் ஓம் விருப்பத்தை தாண்டி வந்து தேடி வந்து நிறைவேற்ற ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு செயல்பாடு அதற்கேற்ற செயல்பாடு அதற்கேற்ற செயல்பாடு அதை நிறைவேற்றுவதற்கு செயல்பாடு அந்த செயல்பாடு தான் உனக்கு மிகுந்த ஆசுவத்தை கொண்டு வரும் அதுதான் நீ விரும்புகிறதை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பரிசுத்த பிதாவே இல்லை காலை நேரத்தில் நாங்கள் விரும்புகிறதை எங்களுக்கு தந்து நாங்கள் விரும்புகிறதை ஆண்டு எங்களுக்கு வரும்படியான காரியத்தை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் உடைய சன்னிதான நிற்கிறோம் நாங்கள் விரும்புகிறதை எங்களுக்கு வருட்டோம் ஆண்டு நாங்கள் விரும்புகிற காரியம் எங்களுக்கு வருட்டோம் நான் விரும்புகிற அந்த நல்ல காரியங்கள் எனக்கு தந்து எங்களை வந்து அதை எங்களை ஆஸ்வதிக்க கத்தை உதவி செய்யுங்க தாண்டி வரட்டும் எங்களை தேடி வந்து ஆஸ்வதிங்க கிருபை கூட இருக்கட்டும் ஆடைக்கு கொப்பை கொடுக்குறோம் விரும்புகிற காரியத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு வரும்படியான காரியத்தை செஞ்சு கால நேரத்தில் நீங்கள் ஆஸ்வதிக்கப் போகிற உணதை கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்துறோம் ஏசுபி நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் நல்ல பிதாவை ஆமே நாத்து மாபை கத்தரே ஸ்தோத்ரி முருணமே பரிசுத நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்ரி கத்தை செய்த சலுபகாரங்களையும் மறவாதே ஆமே